இன்னைக்கு நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ப்ரெஷர் காட்டிட்டு இருந்தது. ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டு நம்ம எல்லாரையும் ட்ராப் பண்ண வச்சுட்டு மார்க்கெட் நல்லா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே போன மார்க்கெட் கூட அதோட புல் ரேலியை கண்டினியூ பண்ண முடியல. நிஃப்டியாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சேம் லைக் தட், நமக்கு நல்ல ஒரு சடன் ஸ்பைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு பேங்க் நிஃப்டி 450 பாயிண்ட் மேலே போச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ரொம்ப ரேரான கேஸில் தான் நடக்கும். இதே சமயங்களில் நம்ம லாஸஸை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறையா இருக்கும். ஸோ அந்த லாஸ் எல்லாம் எப்படி கம்மி பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற வர கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு மேலே போன மார்க்கெட்டை ஒன்ஸ் அகேன் ஜஸ்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு, நம்ம நேற்று ஒரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு ஆள் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா கண்டினியூஸாக மேலே போகிறது வந்து ஒரு ரேரான கேஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ஷன் இருக்கிற காரணத்தினால மார்க்கெட்டு நமக்கு இந்த மூவ் படி தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெனஸ்டேன்றதுனால ஒன்று மார்க்கெட் சூப்பராக மூவ் ஆகும், அப்படி இல்லைனா சுத்தமாக மூவ் ஆகாது. ஸோ நமக்கு இந்த சினாரியோ தான் வந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவே கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் ரெண்டுத்துலுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்பாட்லலாம் எங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இந்த ஸ்பாட்லலாம் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் தான், பட் கால் ஆப்ஷனில் மட்டுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டான நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ஸ்பாட்லாம் தான் இது, இங்கே இருந்தாலும் நான் ஸ்டாப் என்னது கண்டிப்பாக ப்ராஃபிட் மட்டுமே வரக்கூடிய ஒரு சினாரியோஸ் தான். எக்கு தப்பா தப்பா பிரேக் அவுட்லலாம் போய் என்டர் ஆகிறது வேணாம்னு நம்ம சொல்கிற காரணம் எதுக்குன்னா அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து திரும்ப இந்த இடத்த டச் பண்ணுன்றது தான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா ஃபேக் பிரேக் அவுட்டு, சரி அப்படியே ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன், ஸோ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ராப் எப்படியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம கொடுத்தது கரெக்டாக ஒரு 215 to 220 தான் நம்மளுடைய என்ட்ரி. ஸோ இந்த ஸ்பாட் தான் நம்மளுடைய என்ட்ரி ஸ்பாட்டு. டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 270 தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா 270 மேலே மார்க்கெட் போனாதான் அடுத்தடுத்த டார்கெட் லெவல் எனக்கு ஆப்ஷன் ஷார்ட்டில் நமக்கு தெரியாது. நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தாலும் அடுத்தடுத்து ஒன்றும் பெரிய டார்கெட்ஸ் கிடையாது, மேக்ஸிமம் 300 வரைக்கும் தான் இருக்கு. நமக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட் அழகாக ட்ரிகர்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்த மார்க்கெட் நம்மளுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள், தொடர்ந்து ஒரு 3 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரத்துலலாம் ஓடி போய் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு டீசெண்டாக நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியும். எல்லாரையும் நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ண சொல்லிடுச்சு, ஏன்னா வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜிங் பிளேஸு அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதோட கண்டினியூவேஷன் வந்து இருக்காது, ஒரு சின்ன லெவலுக்கு தான் நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன லெவல் ப்ராஃபிட் தான். பட் ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்க்குறப்போ இதுவே நமக்கு என்னது ஹியூஜ் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் வரும். ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 70% இருக்குது. இதுவே நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கொடுத்துருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக் ஆர் பிரேக் ஹீரோ ஆர் ஜீரோ வந்து ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த மாதிரியான இருக்கிற மார்க்கெட்டில் நாளைக்கு வரைக்கும் நமக்கு நிறையா ப்ராபபிலிட்டி இருக்குது மார்க்கெட், ஏன்னா நாளைக்கு தேர்ஸ்டே மோஸ்ட் ஆஃப் தி தேர்ஸ்டேஸ் வந்து மார்க்கெட் கீழே விழும். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம தைரியமாக ஒரு கால் ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம அந்த ட்ரேடும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் 60 to 70 தான் நம்ம பை பண்ண சொல்லியிருக்கோம். ஆவரேஜாக 65 வச்சா கூட நமக்கு இதுவே 100 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. பட் நான் எதிர்பார்த்த டார்கெட் வந்து 130 அதுக்கப்புறம் 250 to 300 அந்த ரேஞ்ச் எதிர்பார்த்தேன். மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் முடிஞ்சிருக்கு. இதுலேயும் நம்ம சேஃபர்ஸ்க்காக நம்ம 50 rupees தான் வந்து ஸ்டாப்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்லி கொடுத்துட்டோம் இல்லையா, நம்ம எப்பயுமே மேக் ஆர் பிரேக் ஹீரோ ஆர் ஜீரோலாம் வந்து தேர்ஸ்டே தான் கொடுக்கணும். ஸோ ரிஸ்க் ரொம்பலாம் எடுக்கக்கூடாதுன்றது நம்ம வெறும் 10 பாயிண்டோட க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. இப்போ ஆல்ரெடி இந்த ட்ரேட் நமக்கு இருக்கிற காரணத்தினால நாளைக்கு தைரியமாக கால் ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி 41,900 கால் ஆப்ஷன் நம்ம கொடுத்த என்ட்ரி கரெக்டாக இந்த ஸ்பாட் தான். 390 to 400 இந்த ஸ்பாட் தான் நம்ம கொடுத்துருந்தோம். நமக்கு மார்க்கெட் என்னாச்சு, பிரேக் அவுட் டவுன் வந்தது. ஸோ இந்த ஸ்பாட் வந்து எக்ஸாக்டாலாம் மார்க் பண்ணி கொடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரியான மார்க்கெட்டில். பட் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க இல்லை நம்மளோட மெம்பர்ஸ் நம்ம கோர்ஸ் எடுத்த மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் ஆல்ரெடி எடுத்து நல்லா பெரிய ப்ராஃபிட்ஸாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் செகண்ட் நம்மளோட என்ட்ரி ஸ்பாட் வந்துருச்சு, நமக்கு இங்கே தாராளமாக ட்ரிகர்டு. ஸோ இங்கே தான் நமக்கு என்ட்ரி, இதுலேருந்து நம்ம போட்டு வச்ச டார்கெட் ஹிட் ஆகிட்டான் பையன். ஸோ ஒன் செகண்ட் டவுன் வந்த மார்க்கெட் நமக்கு ஒன் செகண்ட் ட்ரிகர்டு. இதுலேயும் என்னென்னா நான் ஸ்டாப்பாக 50 to 60 பாயிண்ட் கிட்ட நமக்கு சாலிடான ரேலி, ஒன் செகண்ட் மார்க்கெட் டவுனு, திரும்ப மேலே போன மார்க்கெட்டை நமக்கு நான் ஸ்டாப்பாக மறுபடியும் அடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்லலாம் மறுபடியும் ரீஎன்ட்ரி போயிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் அந்த 10 to 15 பாயிண்ட் மேக்ஸிமம் 20 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஏன்னா அந்த மெத்தட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பேசப்பட்டு ட்ரேட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி
மூவ் ஆகலாம் அப்படின்றத பற்றி மார்க்கெட் டிசைட் பண்ணட்டும், நம்ம எப்படி ரெடியாக இருக்கலாம்ன்றத பற்றி நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, பேங்க் நிஃப்டி 42,320 லெவலுக்கு மேலே போகிற பட்சத்தில் நான் ஸ்டாப் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அடிக்கணும். இன்றைக்கே ஆக்சுவலாக மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிடுச்சு, இந்த இடத்த டச் பண்ணுவோம். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இந்த பிளேஸு. நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த பிளேஸில் வந்துட்டு மார்க்கெட் திரும்புகிற பட்சத்தில் நம்ம தாராளமாக கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. யாராவது கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி நீங்கள் ஏதாவது கால் ஆப்ஷன்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு நான் ஸ்டாப் ப்ராஃபிட் தான். இந்த பிளேஸ்லாம் தாராளமாக புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். சேம் சினாரியோ தான் நமக்கு நாளைக்கும், இந்த லெவலுக்கு மேலே போகணும் கரெக்டாக 42,320 இந்த லெவலுக்கு மேலே போகிறப்போ நம்ம தாராளமாக கால் ஆப்ஷனுக்குள்ளே ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. தென் ஒன் செகண்ட் இங்கேருந்து ரிவர்சல் வர பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போகிற மார்க்கெட் போயிடாது, திரும்ப நம்மளுக்கு இங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஎன்ட்ரி போயிட்டு ப்ராஃபிட்டை இந்த லெவல் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், டவுன் வரைக்கும், ஏன்னா இதை இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். டேவோட லோ, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலில் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நடந்த சம்பவம் மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி மாட்டிப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாக மார்க்கெட் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டார்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் டவுன் வர பட்சத்தில் ஒன் செகண்ட் இந்த பிளேஸை நமக்கு ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி ஸ்டில் மார்க்கெட் என்ன இருக்குன்னா நமக்கு கன்சால்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நல்ல கேப் டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த பிளேஸை டச் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் வருவோம், நம்ம மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் உள்ள என்ட்ரு ஆகி கூட இந்த லெவல் வரைக்கும் ப்ராஃபிட்டை மேக் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா தேர்ஸ்டே மார்க்கெட் நிறைய விழறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கிறது. பட் இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டாக நமக்கு இந்த லெவலை மார்க்கெட்டு பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணால் தான் நமக்கு நான் ஸ்டாப் மேலே போவோம். ஸோ அடுத்தடுத்த லெவலில் நமக்கு மேலே பிரேக் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு புல் மோடு வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் அடுத்தடுத்த கட்ட டார்கெட்டுக்கு மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பிவோட் ரேஞ்சஸ் யூஸ் பண்ணி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நிஃப்டியுமே சேம் லைக் தட் நமக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தது. இருக்கக்கூடிய இங்கே இருக்க யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்களோ அந்த ஆர்டர்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா ரேலி பண்ணியிருக்கு, நம்ம அந்த டைமில் தான் மாட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சார்ட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் இந்த பிளேஸில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக மேலே போகுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா கன்சல்டேஷன்லேயே இருக்கு, ஸ்டில் இது வந்து இன்டிசிஷனில் தான் இருக்குது மார்க்கெட் இன்னும் எந்த பக்கம் போகும் அப்படின்றதுக்கு. நாளைக்கு மேபி இந்த ஸ்பாட்லாம் வந்தால் கூட ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பொறுமையாகவே கால் ஆப்ஷன் எடுங்க, தயவுசெய்து அவசரப்பட்டுலாம் போயிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பிரேக் அவுட்டில் போயிட்டு என்ட்ரு ஆகாதீங்க, பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, பேஷன்ஸோட பொறுமையாக உட்காருங்க, மார்க்கெட் திரும்ப உங்கள் என்ட்ரிக்கு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் எடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட அமௌண்ட் வந்து எப்படி நீங்கள் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். நாளைக்கு இன்கேஸ் நமக்கு மார்க்கெட் நல்ல மேலே போகிற பட்சத்தில் இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன்லாம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. புட் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் திரும்புதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் நீங்கள் வர பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கால் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த மாதிரி ஸ்பாட்டில் இந்த மாதிரி மூவ்ஸ் வரும்போது தென் நான் ஸ்டாப்பாக தென் அடுத்தடுத்த கட்ட டார்கெட்டுக்கு உங்களுடைய ப்ராஃபிட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 18,120 ரேஞ்சுக்கு மார்க்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ண வேண்டிய இடம் 18,020 இந்த பிளேஸ்லாம் தான் நீங்கள் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் புக் பண்ணோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக மூணு டைம் அது நமக்கு டச் எடுத்துருக்கணும், ஃபோர்த் டைம் பிரேக் அவுட் ஆகும்போது கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கே திரும்ப ஏதாவது ரீடெஸ்ட் பண்ணோம் அப்போ கூட தாராளமாக போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தென் நான் ஸ்டாப்பாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சைஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுங்கள். நீங்கள் மாதிரி இல்லை நான் இங்கே தான் என்றாவேன், கடைசி அந்த மைய பொல்லி வரைக்கும் போயிட்டு நான் எக்ஸிட் பண்ணுவேன் அப்படிலாம் உட்காரக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றது யாருக்கும் தெரியாது. நல்ல ரேலி ஆச்சுன்னா கண்டினியூஸ் ப்ராஃபிட் வரும், ரேலி ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு வர ப்ராஃபிட்ஸும் நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடோ ரெண்டு ட்ரேடோ வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலை ஓவர் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மூணா ட்ரேட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணியே எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரீமியம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிறது, அதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே இந்த மாதிரி மூவ் ஆனது இன்னைக்கு ஒரே நாள் தான் இந்த மாதிரியான சம்பவத்தில் நம்ம மாட்டியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கேபிட்டலை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எந்த அளவுக்கு நீங்கள் டிப்ளாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் மட்டும் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் போட்டுட்டு இதில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப சம்பாதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதுன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே லாஸ் பண்ணும்போது தான் பெருசாக பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக தான் பிடிப்பாங்க. அது இருக்கக்கூடிய பிகினர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட் அந்த மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்ஸை எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுறீங்களோ அப்போ அதோட ரிஸ்க் வந்து அதை விட
பாதி லெவலுக்கு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடே எடுக்கணும். நீங்க மட்டும் கேப்சர் பண்றது 30 பாயிண்ட், ஆனா ரிஸ்க் எடுக்கிறது 60 100 பாயிண்ட் எல்லாம் எடுக்கிறீங்க, 100 பாயிண்ட் மேல எல்லாம் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுல யூஸே கிடையாது. ஏன்னா எனியாவ நீங்க வந்து 50 பாயிண்ட் மேல கூட ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப என்ன காரணத்துக்காக 100 பாயிண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்? லாஜிக்கே இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்மளோட ப்ரீமியம் சேனல் அப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பின் மெசேஜஸ்லாம் நார்மல் டெலிகிராம் சேனலில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போய் கேட்டு பார்த்து பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க. டெய்லி கொடுக்குற கால்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி ஒர்க் ஆயிருக்கு, எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன், எப்போ ட்ரிகர் ஆயிருக்கு, உங்களால் எப்போ ட்ரிகர் எடுக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணுமே தவிர எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து மாட்டாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கிறது இருக்கிறதுலேயே ரிஸ்க்கான ஒன்று, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் தாராளமாக போகலாம். போயிட்டு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் வரதா லாஸ் வரதான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த பிஸியான ஆட்கள்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பை பை.